அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான விஷயம் தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா ஸ்ட்ரீமுக்குமே இது வந்து அப்ளிகபிளான வேக்கன்சிஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எந்தெந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ NCESS, ஸோ இதில் தான் நம்மளுக்கு இப்போ வந்து ஜாப், கவர்மெண்ட் ஜாப் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஜாப். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்ன, எந்த வெப்சைட்டில் போய் பண்ணோம் அப்படின்றதெல்லாமே நம்ம இனிமேல் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். ஸோ NCESS. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் சம்மந்தப்பட்டது தான். நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சம்மந்தப்பட்டது. ஸோ எர்த் சயின்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். ஸோ இதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரியான பேஜுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ டேட்டட் பார்த்துக்கோங்க 7/6/2021. இதில் வந்து இதுதான் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த போஸ்ட் தான் வந்து எப்படி அப்ளை பண்ணணுன்ற விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இன்னும் நிறையா அப்படி சொல்லலாம், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட். ஸோ இதெல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா 1 இயர், அதுக்கடுத்து வந்து மாறும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது வந்து திருவனந்தபுரத்தில் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ் ரிசர்ச் சென்டர் ஃபங்க்ஷனிங் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து வேக்கன்சிஸ்ன்னு பார்த்திங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 அப்படின்றது எது வரேன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட் வர, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், இது மொத்தமாக சேர்த்து வேக்கன்சிஸ் வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எசென்ஷியல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காலத்துக்கும் நேராக. ஸோ பேச்சுலர் டிகிரி இன் ஜியாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல், ஸோ இது கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெயினாக கேட்டிருக்காங்க. டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் R&D லெபார்ட்டரி நாலேஜ், ஸோ அதுவும் வந்து இருந்ததுன்னா டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then technician, 3 years diploma in civil engineering or else instrumentation or electronics இதில் இருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஸோ இதுதான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து எல்லாருக்குமே ஜென்ரல் பேசிஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்க்குறீங்கன்னா இது வந்து ECE and then போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அண்ட் தென் ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஸோ பேச்சுலர் இன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் ஆர் சர்வையிங் ஃப்ரம் அ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன். அதுக்கடுத்து டிசைரபிள் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேண்ட் சர்வே, GPS, அப்புறம் GIS, ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ், ஓகேவா. அதுக்கடுத்து சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸோ இது பார்த்திங்கன்னா கிராஜுவேட்ஸ் இன் எனி டிசிப்ளின், ஓகே, இது வந்து மெயினாக பார்த்துக்குங்க. ஸோ இதுவும் வந்து அப்ளிகபிள். இதுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட், ஸோ இது வந்து இது வந்து 20 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜியாலஜி, அப்ளைட் ஜுவாலஜி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. கீழே பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் BE/BTech இன் சிவில், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ், ஏவியானிக்ஸ், ஸோ இதில் வந்து 60% மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருந்தாலும் ஓகே. ஸோ டிசைரபிள் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எது ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அடுத்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸோ இது தான் மெயினாக சொல்லணுந்தேன். வேக்கன்சிஸ் வந்து ஓவரால் 20, ஸோ நாட் ஓன்லி ஃபார் ப்ராஜெக்ட் அசோசியேட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் 2, இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சப்ஜெக்ட்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் இன் போஸ்ட் கோட் அண்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் R&D, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி போஸ்ட் கோட் 7ல் மேலே கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஸோ அதே தான் நீங்கள் சிவில் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் R&D இன் ரிலவென்ட் ஃபீல்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இது சப்ஜெக்டட் அதே தான் ப்ரீவியஸாக சொன்னது. அண்ட் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இன், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக போவோம்ல, ஸோ இது வந்து சீனியர் ஸ்டேஜ் அப்படின்றப்ப அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூட கேட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் தென் பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட் சேம் வே PhD கேட்டிருக்காங்க இங்கே. ஸோ PhD ஃப்ரம் அ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஸ் மென்ஷன்ட் இந்த போஸ்ட் கோட் 7. ஸோ அதே மாதிரி ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் சயின்டிஸ்ட் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஜியாலஜி, அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம 7th பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் ரிமோட் சென்சிங் இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா மாஸ்டர்ஸ் சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. டிசைரபிள் பார்த்தீங்கன்னா PhD ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன் எனி சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் டபோவ். அதுக்கடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டது, ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2. ஸோ இது வந்து 11 கொடுத்துருக்க அதே டீட்டெயில்ஸ், ஸோ முன்னாடி கொடுத்துருந்தது. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து R&Dயில் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3. ஸோ அதே தான் 11 கொடுத்துருக்குது. 7 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே முடியுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அண்டு ரெம்யூனரேஷன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டு கோட் நம்பருக்கும் பக்கத்தில் அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நோட். ஸோ நோட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் NCESS வெப்சைட் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது சேஞ்சஸ் சொல்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்டர்வியூ வந்து சொன்ன அன்றைக்கி கண்டக்ட் பண்ணலாம், அடுத்த நாள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து இருக்கணும் அப்படின்றது மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க எல்லாமே. அதுக்கடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் எல்லாம் வந்து அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரிலாக்ஸேஷன், ஸோ அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு, அப்புறம் டிசபிள் பர்சனுக்கு. அதுக்கடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் மினிமம் அண்ட் மோர் சாரி மியர் பொசிஷன் ஆஃப் த சேம் டஸ் நாட் என்டர்டைல் கேண்டில்ஸ் டு பி கால் ஃபார் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ. ஸோ இது வந்து டெஸ்ட்டு எப்படி கேரி பண்ணுறாங்கன்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ, ஸோ இதுதான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து அவங்களுடைய விஷயந்தான். ஸோ அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க 8 points. ஸோ இதுவும் பார்த்துக்குங்க. அண்ட் தென் ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு தான் வைப்பாங்க. அண்ட் தென் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க வேகன்சிஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் ஹவு டு அப்ளை. ஸோ அப்ளைன்றது ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த அப்ளை ஆன்லைன்றதை வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ யூசர் ஐடி அதே தான், நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன சைஸில் வந்து ஃபைல் சைஸ் இருக்கணும், PDF ஃபார்மேட், அந்த அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட் குவாலிஃபிகேஷனுக்கு உள்ளது எல்லாமே வந்து எந்தெந்த சைஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ் ரெக்வயர்டு அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் டேட் வந்து 12th July 2021 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு 7th July தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் வேணும், நீங்கள் எசென்ஷியலாக வச்சுருக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக சொல்லணுன்னா, ஏதாவது உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு வந்து அதாவது ஏதாவது ஒரு குவரியோ இல்லை வந்து உங்களால் ஏதாவது சப்மிட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக சொன்னது தான், அங்கே வந்து 12 June கொடுத்துருந்தாங்க, இங்கே வந்து 7 June July 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து டைம் இருக்குது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே கவரப் ஆகுது, ஏன்னா நிறைய இதில் வந்து கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. யார் யாருக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, நாட் ஓன்லி ஒன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இதுலேயும் வந்து அவங்க வந்து கேரி பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரியான வீடியோஸ் வந்து அப்கமிங்கில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.